இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்று என்றோம். நெஞ்சில் சுமக்கும் இயேசுவே, உங்க அன்பு தான் எங்க உணவு. வாழ்க வாழ்க.
இடம் வாழ்ந்தால் அருந்தி மகிழும் விருந்தினர். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 19 இறைச்சொற்றொடர்கள் 16-22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவிடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்று என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, உலகத்திலே பிறக்கின்ற மனிதன் அதிகமாக மட்டுமல்ல பெரும்பாலும் ஏன் எல்லோருமே விரும்புவது, நிம்மதியாக நிறைவோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும், சாகும்போதும் அப்படித்தான். இது ஒரு ஆசையோ பேராசையோ அல்ல, இது மனிதரின் இயல்பான ஒரு போக்கு, எண்ணம், உணர்வு, தேவை. இந்த உலகில் பிறந்த பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஆசை இதுதான், கண்டிப்பாக இருக்கிறது. இதுதான் லட்சியமாக கூட இருக்கும். எதுக்கு வேலை செய்ய போற, எதுக்கு படிக்க போற, ஒரே பிஸி பிஸி பிஸி, ஒரே என்கேஜ்மெண்ட்டு, ஒரே என்கேஜ், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், ஒரு நேரம் ஃப்ரீ இல்லை, இப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? காலையில் அங்கே, மத்தியானம் இங்கே வேலை, ஈவினிங்கில் அங்கே வேலை, ராத்திரி அங்கே வேலை. எதுக்கு? சம்பாதிக்கணும். எதுக்கு சம்பாதிக்கணும்? சாப்பிடணும். எதுக்கு சாப்பிடணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். எதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்? அங்கே தான் நிம்மதி நிறைவு இருக்குது. ஆக கடைசியாக எங்கே சுற்றி வளைச்சி போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சுயநல நிறைவு, சுயநல ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷம், நிம்மதி, நிறைவு, அமைதி, இதுதான் கடைசியில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது இன்றைக்கு நிறைவேற்றி இல்லையும் கூட, அதான் பிரச்சனையே. நிறைவோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்ற ஆசை உடையவரா நாம்? இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, கண்டிப்பாக 10 கட்டளைகளை கடைபிடியுங்கள், அது சொல்வதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதுதான். 10 கட்டளைகள் தெரிய வேண்டுமென்றால் அதை பற்றி வாசிக்க வேண்டும், அதை பற்றி யோசிக்க வேண்டும், 10 பசுவரத்தாணி போல நெஞ்சிலே பதிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அது முடியுமா முடியாதா என்று யோசிக்க வேண்டும், நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அந்த 10 2 அடங்கக்கூடிய அந்த அன்பை பற்றி யோசிக்கணும். கண்டிப்பாக கடைபிடித்து தான் ஆகணும். இதில் ஏதாவது தப்பு நடந்துட்டுனா நிம்மதி கிடைக்கும் என்பது கேள்விக்குறிதான். 2வது, பகிர்ந்து கொள்வது. கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதை பகிர வேண்டும்? சந்தோஷத்தை மட்டுமல்ல, சங்கடத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பணத்தை மட்டுமல்ல, பாசத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, சுகத்தையும் சோகத்தையும் பகிர்ந்து. நமது இல்லத்தில் இருப்பவருடைய, பக்கத்தில் இருப்பவருடைய இல்லாமையை இல்லாமலாக்க வேண்டும். கல்வி கற்க முடியல, வேலை வாய்ப்பு இல்லை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, நம்மளால் முடியும்னா அது செய்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? கல்லாமையை இல்லாமை ஆக்க வேண்டும், அதற்காகவும் பகிர்ந்துட வேண்டும். அதுக்காக கொழுப்பு பிடிச்சி கொஞ்சம் பேர் தெரியுவாங்க, அவங்களுக்கு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் நான் அதை என்னை மனசு கேட்காது. ஆகவே நம்மை உண்மையான மனிதர்களாக இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான நிறைவான பிள்ளைகள் என்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், முடிந்தவரை அந்த 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க முயற்சி எடுப்போம், பகிர்ந்து கொள்ளவும் நாம் முடிவெடுப்போம். இதெல்லாம் செய்தாச்சு, இன்னும் ஏதோ குறைவு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். இளைஞர், செல்வரான இளைஞர் ஒருவர் வந்து இயேசுவிடம் கேட்ட கேள்விதான் இது. முதல் கேள்வி, நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ இறைவன் தந்த கட்டளைகளை பற்றி இயேசு கூறியதும் அந்த மனிதர் கேட்ட கேள்வி. 2வது, என்னிடம் குறைபடுவது என்ன? ஒரு பரிசேயருடைய மனநிலைக்கும் ஒரு
கிறிஸ்தவரின் மனநிலைக்கும் உள்ள வேறுபாடுதான் இந்த கேள்வி. ஒரு பரிசேயர் தான் அனைத்தையும் நன்றாக செய்வதாக பீத்திக் கொள்வார், நினைத்துக் கொள்வார். தன்னிடம் குறை எதுவும் இருப்பதாக அவருக்கு தெரிவதில்லை. எனவே அவரிடம் இந்த கேள்வியே எழாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்துவின் சீடர் எப்போதும் தன்னை வளர்த்து கொள்ள, தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே அடிக்கடி தன்னை அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும், இன்னும் என்னிடம் குறைவிடுவது என்ன. அத்துடன் நமது குடும்பத்தினரிடம், நாம் அன்பு செல்கிறவரும் நம்மோடு பணியாற்றுகிறவரிடமும் ஒரு சில வேளைகளிலே இந்த கேள்வியை கேட்பது நல்லது. அது நம் வாழ்வு மற்றும் பணியை பற்றிய ஒரு திறனாய்வை நமக்கு வழங்கும். அத்துடன் அவர்களோடு நமக்குள்ள உறவையும் மேம்படுத்தும். எனவே 10 கட்டுகளை மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்குறதுக்கு இல்லை, மறந்து போயிட்டா கடைபிடிக்க முடியாது. எனவே ஆணித்தரமாக மனதுக்குள்ளே 10 கட்டுகளை கொண்டு செல்வோம். கடைபிடிக்க நிலைப்பாடு எடுப்போம், உறுதிப்பாடு எடுப்போம், கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். நிம்மதியான வாழ்வு, நிறைவான வாழ்வு கைவசமாகும். இன்றைக்கில்லை என்றால் நாளைக்காவது நம்பிக்கையோடு செல்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. நிறைவாழ்வின் உத்தி இறைவா, நிறைவுள்ளவரான திருமன், குறைவுள்ளவரான எங்களுக்கு வெறுமையுடன் நிற்கிறோம். எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், குடைகள், நற்பண்புகள், உம்மோடு நாங்கள் கொள்ளுகிற உறவு அனைத்துமே உமது குடைகள் தான். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது வாழ்வு நிறைவுள்ளதாக மாற, இன்னும் எங்களிடம் குறைவிடுவது என்ன என்பதை நீரே உமது தூய ஆவியால் எங்களுக்கு சுட்டி காட்டுவீராக. நீரே அந்த குறைகளையும் நிறைவு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உமென்றாடுகிறோம். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவில்
இழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ கண்ணிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. தூய ஆவி யானவர்க்கும்
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை.
சுகங்கள் காக்கும் சுற்றம் தந்தார், சுமைகள் பகிர நட்பு தந்தார், நம்மை சுமக்க இயற்கை தந்தார், நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் இணைந்து நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் இணைந்து நன்றி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.